எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க. மக்களை மீண்டுமாய் கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே இரவு எல்லோரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இன்றைக்கு முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் இதோ உங்களுக்காக ஒரு சிறிய அட்டவணை. ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற ஜபங்களை குறித்த விஷயங்கள் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்தில் செய்யப்படுவது என்ன கவனியங்கள் நான் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். இந்த வாரம் முழுவதும் நாம் பேசி கொண்டு வந்ததை போல மக்கள் திங்கள் முதல் நேற்று இரவு வெள்ளிக்கிழமை வரை இதோ இன்று இரவு விசேஷமாய் நாளை இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆம், ஆனால் மிக விசேஷமான ஒரு ஞாயிறு. காரணம், நாம் இந்த வருடத்தினுடைய ஒரு பகுதியை முடிக்கப் போகும். 6 மாத காலம் ஒரு பகுதி முடிய போகும். அடுத்த கட்டம் இரண்டாம் கட்டம் போக போகிறது. எனவேதான் இந்த ஒரு கட்டம் முதல் பகுதி 2024 உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. ஒருவேளை இது நீங்கள் எதிர்பார்த்ததை போல இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. இரண்டாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புது காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் அப்படின்னு தேவன் சொல்றார். ஆனால் யாருக்கு தோன்றும்? விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு உலகம் வெளிப்புற காரியங்களை நோக்கி வேகமாய் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தன் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள, வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை சமாளிக்க போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் குறிப்பா எது தேவையோ, முதலாவது எது தேவையோ, அதை மக்கள் தவற விடுகிறார்கள். எனவேதான் அவருடைய தேடல் தொடர்கிறதே தவிர எதிர்பார்ப்புகள் முழுமை அடையாமல் விரத்திய முடிகிறதே தவிர வாழ்க்கை முழுமை அடையவில்லை. எனவேதான் இந்த வாரம் முழுவதும் தேவனுக்கு உணர்த்துகிறார், எது உங்களுடைய உள்ளத்தை முழுமையாக்க முடியும்? பரிசுத்தாவி மட்டும்தான். பரிசுத்தாவி தான் உங்க உள்ளத்தை முழுமைப்படுத்த முடியும். பரிசுத்தாவி யார்? இயேசுவின் ஆண்டவராக இயேசு தாவி. அவர் உங்களுக்குள் வரும்போது அங்கே வெற்றிடத்துக்கு இடமில்லை, கவலைக்கு இடமில்லை, சோகத்துக்கு இடமில்லை, விரத்துக்கு இடமில்லை, பயத்திற்கு இடமில்லை. என்றால் பரிசுத்தாவி வல்லமை பூமி அனைத்தை அவர் நிரப்ப விரும்புகிறார், பூமியிலே வாழும் மக்களை. ஆனால் யார் அவரை முதலாவது, யார் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார், அதைதான் நீங்கள் விண்ணப்பத்தின் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்த போகிறீர்கள். உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ இந்த வீடியோ பாருங்கள், தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததோ தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபனுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார், கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது, கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது, இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார், அது புது திராட்சரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார், ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது, அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது.
நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாக இருக்கிறது. அதே இடத்தின் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாக இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனாலேதான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள் நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். இந்த நேரம் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வழிகளிலே சந்தோஷத்தை தேடின ஒருத்தர், நான் சற்று முன்பு சொன்னதை போல பலவிதமான வழியிலே தன்னை நிரப்பிக்கொள்ள பார்த்த ஒருத்தர் கடைசியிலே அது எவ்வளவு மாயை என்பதை புரிந்து கொண்டார். அன்புகளை பிரசங்கி மிக தெளிவாக சொல்கிறார், நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ எல்லாமே மாயை. முடிவில் அவர் சொல்கிறார், எல்லாமே மாயை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயபக்தியோடு வாழ்கிற மனுஷன் இளநிருப்பான் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு தாமே அதை இங்கே உறுதிப்படுத்துகிறார். மத்தேயு 24 முடிவு பரியந்தம், 13 வசனத்திலே முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே அச்சிக்கப்படுவான். இந்த முடிவு பரியந்தம் வரை நீங்கள் செல்ல வேண்டுமானால் உங்களுக்குள் வெறுமை இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியின் பலன் தேவை. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக முன்வைக்கப்படுகிறது. இதிலே கலந்து கொண்ட ஒருத்தருடைய அற்புதமான சாட்சி நீங்கள் கேட்பீர்கள். இதனை தொடர்ந்து நானும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க என்ன செய்யலாம், எப்படி பங்கேற்கலாம், யாருக்காக இந்த நிகழ்ச்சி, அதை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தின் அற்புதமான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி நடுவர் எங்க எழுந்து செல்ல வேண்டாம், கவனம் சிதைவடைய வேண்டாம், கவனமா இந்த சாட்சியை கூர்ந்து கேளுங்கள். பாடு இந்த விளக்கத்தை கவனிங்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம், உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாய் கொடுக்கப்படும். என் வாழ்க்கையில் மோசமான தருணம் எங்க அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தி எங்க அம்மா கேட்டதுதான். போலீஸ் எங்க அம்மாவை கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா அழுதாங்க. உங்க அப்பா இறந்துட்டாருன்னு கிட்ட சொன்னாங்க. அந்த சூழ்நிலை எனக்குள்ளாக்கு ஒரு பெரிய கோபத்தையும் அதிர்ச்சியும் உண்டாக்குச்சு. ஆனா அதன் பிற்பாடு நான் அதை பத்தி எதையுமே உணர்ல. நான் UK வரும்போது எனக்கு 5 வயது. நாங்க எங்க அம்மாவோடையும் என்னுடைய அண்ணன்களோடையும் எங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருந்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து என் குடும்பம் சமாதானத்துக்குரிய குடும்பம் கிடையாது, அன்பு கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எப்ப பாரு சண்டை தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருப்போம், ஒவ்வொரு அறையில இருப்போம். நான் எப்போதும் ஒரு அறைக்குள்ளாக பூட்டப்பட்டு இருப்பேன். எங்க அம்மா எப்போதும் ஏன் என் மகளை பூட்டி வச்சிருக்கீங்கன்னு எங்க அப்பா கிட்ட கத்துறதுதான் எனக்கு காதுல கேக்கும். என் வீட்டுக்குள்ள அன்பு இல்ல, என் வீட்டுக்குள்ளாக சமாதானமே இல்ல. நாங்க எல்லாரும் குடும்பத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா எங்க குடும்பத்துக்குள்ளாக வெறும் மோசமான பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இதன் காரணமா எங்க அம்மா ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு நாள் எங்க அம்மா எங்களை பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட வந்தாங்க. எங்க அண்ணனை பெரிய பள்ளிக்கூடத்துல இருந்து, என்ன சின்ன கிளாஸ்ல இருந்து குழந்தைய தூக்கிக்கிட்டாங்க. அதன் பிற்பாடு நான் எங்க அம்மாவை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த சூழ்நிலையை விட்டு அவங்க ஓட விரும்பினாங்க. இன்னொரு வார்த்தையில எங்க அப்பாவை விட்டு ஓடினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வேலையில இருந்து அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எங்களை ஒரு ஹாஸ்டலுக்கு அமிச்சாங்க. அது ஒரு சின்ன ரூமா இருந்தது, பகிர்ந்துக்க கூடிய படுக்கை அறைகளா இருந்தது, 5 பேர் அந்த இடத்துல இருக்கலாம். அது ரொம்பவும் கடினமா இருந்தது. என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட என்ன வந்து பாக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிற்பாடு நாங்க ஒரு வீட்டுக்கு நகர்ந்தோம். அந்த இடத்துல நாங்க ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சோம். எங்களுக்கு தெரியும் எங்க பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து இல்ல, அதனால நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா ஒரு நாள் போலீஸ் எங்களுடைய வீட்டுக்குள்ளாக வந்து உங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க அம்மா கிட்ட செய்திய சொன்னாரு. எங்களை பின்பற்றி வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிட்டு போறோம்னாங்க. அத கேள்விப்பட்ட நாங்களும் அங்க போயிருந்தோம். எங்க அம்மா தரையில விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. மேலும் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதை கேட்டுட்டு எனக்கு கோபம் வந்தது. அதுக்கும் மேலாக அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே புரியல, ஏன் என்னோட கண்களுக்கு முன்பாக அவர் கோழையா இருந்தாருன்னு. அவர் தான் எங்க அம்மாவோட வலிக்கு காரணமா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என் கண்களுக்கு முன்பாக குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணதில்ல, ஒரு மரியாதைக்குரிய நபரா இருந்ததில்ல.
அவருக்காக வருத்தப்படக்கூடிய அளவு கூட எதுவுமே இல்லை. எனக்கு அவரு மேல பயங்கரமான கோபம் மட்டும்தான் இருந்தது. இதன் காரணமா சாதாரணமா எல்லா ஆண்களும் அப்படித்தானு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் சொல்ல போனா ஆண்கள்னாலே நடிக்கிறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரயோஜனம் மற்றவங்க, இனிமே நான் என் வழிய பாத்துக்க போறேன், நான் எங்க அம்மாவை பாக்குறேன், எங்க அம்மா பலமான பெண்ணா வேலை செய்யறாங்க, எங்களுக்கு எல்லாத்தையும் குடுக்கறாங்க, இந்த மாதிரி நான் இருக்க போறேன்னு நான் நினைச்சேன். நான் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நான் எல்லாத்தையும் பண்ண போறேன். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்காக வருத்தப்பட யாரும் தேவையில்லை. என் கண்ணுக்கு எது சரியா இருக்கோ நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். அதனால குடிக்க ஆரம்பிச்சேன், பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சேன். என் சிந்தனைக்கு நான் தேவையில்லாத காரியம் பண்றேன்னு தோணவே இல்லை. ஆனா ஒரு தருணத்துல நான் சந்தோஷமா இல்ல, நான் எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ள நான் எதையோ பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன். அதனால நான் நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சேன், அதை தேட ஆரம்பிச்சேன். ஆனாலும் எனக்குள்ளாக அதை பெற்றுக்கொள்ள முடியல, அந்த வெறுமைத்தன்மையினால போக்க முடியல. நான் 17 வயசு பொண்ணு, நான் படிக்கிறேன், யூனிவர்சிட்டிக்கு போறேன், எல்லாமே பண்றேன். ஆனா அது என்னால நிறைவேற்ற முடியல. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் முன்னேற்ற பாதையில போகுது, ஆனாலும் எனக்குள்ள சந்தோஷம் இல்ல, அதை நான் உணர ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஆலயத்தின் ஊழியத்தின் மூலமா நான் வரவேற்கப்பட்டேன். நான் ஆலயத்துக்கு வரவேற்கப்பட்டேன். அது ஒரு தெருவுல செய்த ஊழியமா இருந்தது. அந்த நாள் அந்த ஊழியத்தின் மூலமா நான் வரக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தது. எனக்கு சோர்வா இருந்தது. தெருவுல ஊழியம் பண்ணதுனால எங்க அம்மா போக வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க என்ன அனுப்பவே இல்ல. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு போ அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனாலதான் நான் போனேன். அங்க இருந்த அசிஸ்டன்ட் எல்லாம் என்ன வரவேற்பாங்க. நான் எப்ப தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேனோ அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. என்னதான் நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிருந்தாலும், ஆனா இந்த மாதிரி ஒரு தருணமான விஷயத்த நான் வந்து என் வாழ்நாள்ல கேட்டதே கிடையாது. அதன் பிற்பாடு நான் தொடர்ந்து வந்து ஆலயத்தின் உறுப்பினரான என் வாழ்க்கைய நேரத்தின் மூலமும் எல்லாத்தின் மூலமும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். நான் வந்த முதல் நாள்ல இருந்தே பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வெறுமையா இருக்கிற காரணத்தினால இவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க முழுமையாவீங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால எனக்குள்ள ஒரு ஆர்வம், நான் இவரை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன். அதன் பிற்பாடு நான் எல்லாவற்றையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நடவடிக்கை, நான் உடை உடுத்துற விதம், அதை செய்யும் போது எனக்கு எளிமையா இருந்தது. ஏன்னா நான் அதோட இன்னும் என்ன பிடிச்சு வச்சுக்கிட்டவளா இல்ல. ஏன்னா எனக்கு பரிசுத்தாவியானவர் வேணுங்கிற காரணத்தினால என்னுடைய மிகப்பெரிய தியாகம் என்னன்னா என்னுடைய பெருமை, நான் எப்படிப்பட்ட நபரா எனக்குள்ளாக இருக்கேங்கிறது தான். நான் இந்த முகமுடிய கழுட்டணும், நான் பலமானவங்கிற முகமுடிய கழுத்தி எரியணும். எனக்கு யாரும் தேவையில்லை, இந்த உதவியும் தேவையில்லை. எல்லாவற்றையும் நான் தேவனிடத்துல கொட்டுனேன், எல்லா இடத்தையும் தேவனிடத்துல சொன்னேன். நான் எப்படிப்பட்டவளா இருக்கேங்கிறத அறிக்கையிட்டேன். எனக்குள்ளாக இருந்த கோபம், மன்னிக்க முடியாத தன்மை, வெறுப்புணர்ச்சி, நான் எப்படி மத்தவங்களை குறை சொன்னேன், என் தந்தைய குறை சொன்னேங்கிறத எல்லாத்தையுமே, ஏன்னா தேவன் உண்மையாவே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன். அதுதான் எனக்கு உதவி செஞ்சது, என்ன மாத்துச்சு. மேலும் நான் நோக்கத்தை ஏற்படுத்தின அதன் மூலமா தேவன் பரிசுத்தாவியானவரை எனக்கு கொடுத்தாரு. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அது ஒரு புதன்கிழமை நான் பரிசுத்தாவி தேடிட்டு இருந்தேன். அந்த தருணம் அவர் என் மீதாக வருவாரு நான் விசுவாசிச்சேன். அதே போல வந்தாரு. அந்த நாள் நான் ஆலயத்தை விட்டு போகும்போது மிகவும் சந்தோஷமா இருந்தேன். நான் பாக்குற விதத்துல மாற்றத்தை பார்த்தேன். நான் என்னையே புதுசா பார்த்தேன். முன்னாடி எனக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மை, நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் அதை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. என்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள விசுவாசத்தின் கண்கள் இருக்கு. எனக்குள்ளாக புது அடையாளத்தை தேவன் தந்திருக்காரு. என் விசுவாசத்தை தொடர்ந்து செயல்படுத்துறது மூலமா நான் சிறப்பு நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டேன். அந்த தருணம் நான் ஒரு கடினமான சூழ்நிலையை என் பண வாழ்க்கையில சந்திச்சேன். எனக்கு ரொம்ப சிறிய வயது. ஆனா நான் அந்த தருணத்துல ஹோட்டல் ரூம் எல்லாம் கிளீன் பண்ற நபரா இருந்தேன். அது ஒரு டிசம்பர் மாத சிறப்பு நிகழ்ச்சியா இருந்தது. நான் தேவனிடத்துல சவால் வச்சேன். இல்ல, நான் உங்களை தான் வணங்குறேன், நீங்க எல்லாவற்றையும் படித்தவரு, நான் உங்களை வணங்குறேன், உங்க கூட இருக்க, உங்களுக்கு ஊழியம் பண்றேன், உங்களுக்கு உண்மையா இருக்க, அதனால நீங்க என் வாழ்க்கைய மாத்தி ஆகணும். இந்த மாதிரி நான் ஒருபோதும் பண்ணதே கிடையாது. இப்ப நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே. என்னுடைய பிளாட், என்னுடைய வீட்டுக்குள்ளாக இருந்த பொருட்கள், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், என் வீட்டுக்குள்ளாக இருந்த எல்லா பொருட்களையும் நான் வித்தேன். இன்னும் சொல்ல போனா நான் தரையில ஒரு பாய் போட்டுதான் படுத்திருந்தேன். எனக்குள்ள ஒரே உறுதி, என்னுடைய விருப்பத்தை பாருங்க, அதை பார்த்து நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாபெரும் மாற்றத்தை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பிரச்சனைய, இந்த பகுதியில இருக்க பிரச்சனையை உங்களால மட்டும்தான் மாத்த முடியும் நான் சொன்னேன். அதன் பண்ண பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. எனக்கான கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. நான் வேற ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த வேலை எனக்கு ஒரு கல்லு மேல நடக்கிற மாதிரி. அதன் பிற்பாடு நான் என்னுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கான பலன்களை திரும்பவும் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் எந்த வேலைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தனோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தனோ, அது எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த வேலையில நான் முன்னேற்றத்தை பாக்குறேன்.
உண்மையாவே நான் எப்படிப்பட்டவளா இருந்தேனோ அதுக்கு இது தகுதியானது கிடையாது. நான் முன்னாடி சோம்பலா அந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்லை. என்னுடைய பண வாழ்க்கை, படிப்பு, என்னுடைய வேலை ஸ்தலம் எல்லாமே தேவன் என்ன இருக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு. இது தேவனால மட்டும்தான் கூடும். அந்த வருஷம் என் பண வாழ்க்கையும் என் வேலையும் ஆசீர்வதிச்ச மாதிரி என்னுடைய அன்பின் வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிச்சாரு. தேவன் எனக்கான ஏற்படுத்தின மனுஷன். நான் பரிசுத்தாவிய போயிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உறவுக்குள்ள வர நான் தயாரா இல்ல. நான் பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு, மாற்றத்தை பெற்ற பிற்பாடு எனக்குள்ள மாத்தி எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்துட்டு கெட்ட விஷயம் எல்லாத்தையும் எடுத்தார். இப்போ என்னுடைய விசுவாசத்துல உதவி செய்யற ஒரு ஆளா, எனக்கு விசுவாசத்துல உதவி செய்கிற ஒரு ஆளா, இதுதான் நான் பிரிசிலாக்குள்ள பார்த்தேன். எனக்கு உதவி செய்யற ஒரு ஆளா, யாவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்துல உதவி செய்யற ஒரு ஆளா, இந்த மாதிரி விஷயத்த தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் தேவன்கிட்ட. இதே விசுவாசத்துல இருந்து இதே ஆவியில முன்னோக்கி போற ஒரு ஆளா, இந்த மாதிரியான ஒரு பெண்ணை தான் நான் கேட்டிருந்தேன். தேவனுடைய மனுஷன் எல்லாமே இப்போ ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவுல இணைந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முன்னாக சேர்ந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னை வழி நடத்துறாரு. என்ன தனியா இந்த மாதிரி செய்ய சொல்லி சொல்லியிருந்தா என்னால ஒண்ணு கூட செஞ்சிருக்க முடியாது. அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, என்னை சரிப்படுத்தினாரு, எனக்கு எல்லாவற்றிலும் துணை நின்றாரு. இன்னைக்கு என்னை வடிவமைச்சிருக்காரு. நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இன்னைக்கு இருக்கேங்கறத என்னால பார்க்க முடியுது. எல்லாவற்றிலும் காட்டிலும் அதுக்கு நான் நன்றி உள்ளவளா இருக்கேன். அவர் தான் என்னுடைய தேவனா இருக்காரு. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இங்க இது ஒரு ஒரு வட்டம், ரவுண்டா இருக்கு. இது அப்படியா? இது வட்டமா இருக்கு. இது அப்படியான ஒரு முக்கோணம். இதுதான் நீங்கள். இதான் உங்களுடைய வாழ்க்கை. இங்க இருக்கிற இந்த வெற்றிடம், இந்த பகுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி நீங்கள் பார்க்கிற இது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது உங்களுடைய உட்புறம். அப்படியான இந்த தாழ்வு மனப்பான்மைகளா? இல்ல யாரும் வந்து உன்னை விரும்பலை, யாருக்கும் நீ தேவையில்லை, உயரமான ஒருத்தர் தான் வந்து உன்னோட கூட இருக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சில எண்ணங்கள். ஏன் நீ இப்படி பிறந்த? ஆண்டவர் கூட உன்னை விரும்பலை. சரி, இப்படியான இந்த எல்லா எண்ணங்கள் தான் தானியேலாக்குள்ளாக இருந்தது. யார் வந்து இந்த வெறுமையை நிரப்ப முடியும்? இந்த வெறுமை நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. இந்த இடத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவர் வந்து அதை நிரப்பும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வெறுமை, இந்த இடம் நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. மக்கள் என்ன செய்யறாங்க? இதுதான் மக்கள் இப்படியா செய்யறாங்க. பொருந்தாத ஒன்றை எடுக்கிறாங்க. பொருந்தாத ஒன்றை மக்கள் கொண்டு வராங்க. இந்த பொருந்தாத ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தும்படி அப்படியா மக்கள் வைக்கிறார். இந்த முக்கோணம் இந்த இடத்துல பொருந்தாது. இது ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது இது வந்து இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறதுக்கு பொருந்தாம சின்னதா இருக்கு. வெறுமையா இருக்கிற மக்கள் தங்களை நிரப்பிக்கொள்ள பார்ப்பாங்க. எப்படி? ஒரு திருமணத்து மூலமா. அதாவது தனிமையா இருக்கிறவங்க, இல்ல இல்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் வெறுமையா இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல இல்ல எனக்கு வந்து குழந்தைகள் வேணும், எனக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். பல வழியில முயற்சிக்கிறாங்க நிரக்கும்படி. நான் பள்ளிக்கூடம் சென்று விட்டால் நான் படித்து முடித்தா சம்பாதிப்பேன். இப்படி எல்லா விதமான காரியங்களை கொண்டு வெளிப்புறத்துல இருக்கிற எல்லா விஷயங்களை கொண்டு வந்து நிரப்ப விரும்புறாங்க, உட்புறத்தை மூடும்படி. ஆனால் கண்டிப்பா அப்படி நடக்க சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை. எனவே நீங்க எதை வேணாலும் கொண்டு வரலாம் நிரக்கும்படி, ஆனால் அந்த வெற்றிடமானது கண்டிப்பா நிரக்கப்பட முடியாது. தேவனால மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அப்போது அந்த இடத்துக்கு யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் பரிசுத்தாவி. ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அங்கே அந்த வெறுமை, அந்த வெற்றிடம் முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. அவங்க புரிந்து கொண்ட கற்பாடு, நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவங்க அப்படியா பீடத்து மேலே ஏறி வந்தாங்க. அவங்க சொன்ன பிரகாரமா சிறியவங்களா மேலே ஏறி வந்தாங்க. ஒரு ராட்சத தோற்றமா கீழே இறங்கி சென்றாங்க. அப்படியா தான் அவர் ஒரு நபரை உட்புறத்திலிருந்து மாற்றம் அடையும்படி செய்கிறார். அந்த வெறுமை நீங்கியது, அதாவது தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. அல்லது மற்ற எண்ணங்கள், நான் இப்படி இருக்கிறேன், அசிங்கமா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பெருமையான ஒருத்தர், பழக கடினமான ஒருத்தர், பிரச்சனை கொடுக்கிற ஒருத்தர் இனி இல்லை. பரிசுத்தாவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த நபர் முழுமை அடைகிறார். முழுமை. அந்த நபர் வேற எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லி நீங்க கேட்டுக்கலாம், என்னால தனியா இருக்க முடியல, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள போறேன், என்னால முடியல தனியா, ஆனால் நான் குணமாக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட கற்பாடு எனக்குள்ள இனி அந்த வெறுமை இல்லை. நான் இனி அப்படி உணரவில்லை. அவங்க தனிமையா இருந்தாங்க. ஆனால் உடனடியா ஒரு உறவு முறையை தேடணும்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஆதங்கத்தோடையோ கவலையோடவோ இல்லை. காரணம், பரிசுத்தாவி ஏற்கனவே அந்த நபரை முழுமையாக்குகிறார், நிரப்புகிறார்.
எனவே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது இருக்கிறது. மிக சரியாக முதன்மையாக பிரதானமாக இதற்காக தான், இதை செய்வதற்காக தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கிறது. வெறுமையை நிரப்பும்படி அதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. இவர் இங்கே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வேறு எதை பெற்றாலும் அதனால் எந்த விதமான ஒரு அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தான் அதை செய்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தில் ஏதோ ஒன்று வெறுமையாக, அதாவது குறைவாக இருக்கிறது, கண்டிப்பாக நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கார், வெளியே ஏதோ ஒன்று குறையாக இருக்குது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உங்கள் உட்புறத்தை இப்போ நிரப்பி விட்டார், முழுமையாக்கிட்டார். ஆனால் உங்களுக்கு இன்னும் வெளியில் சில விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டியது. உங்களுக்கு பணம் தேவை, குணமாக்குதல் தேவை, உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வேலை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள், நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை துணையை கண்டடைய வேண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். எனவே ஒரு இடமானது அங்கு இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியிலே அது காணப்படுகிறது. எனவே அது இங்கே இருக்கிறது, இதோ இங்கே. பிற்பாடு உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை, விஷயத்தை நீங்கள் முழுமையாக்கி நிறைவேற்றின பிற்பாடு, நீங்கள் அதை முதலாவது சரிபடுத்தின பிற்பாடு, இங்கே இதை சரிபடுத்தின பிற்பாடு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பகுதியை நீங்கள் நிரப்பி கொள்ளும்படி பிற்பாடு இது முழுமையாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிஷப், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்போது மறந்து விடுங்கள், மற்ற விஷயத்தை மறந்து விடுங்கள், பணத்தை மறந்துடுங்க, உறவு முறையை மறந்து விடுங்கள், இதை பற்றி மட்டும் அனுசரணை உள்ளவராய் கவலையாயிருங்கள், பரிசுத்தாவி மீது மட்டுமே. யாராவது சொன்னால் எனக்கு பரிசுத்தாவி உங்களுக்கு உண்டா என்று கேட்கும்போது இல்லை என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்க, ஆ சரி எனக்கு புரிகிறது, இல்லை நான் முதலாவது பரிசுத்தாவி பெற வேண்டும், முதலாவது அதை நான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி இல்லாமல் உறவு முறையில செல்வது சரியில்லை. இந்த சாட்சியில் அவர் எனக்கு அப்படியே சொன்னார். ஆர்வத்துக்குரிய ஒரு விஷயம், பரிசுத்தாவி வழிகாட்டுகிறார். பரிசுத்தாவி நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்படியாக அவர் உங்களை முழுமையாக்கின கிற்பாடு இங்கே உங்களுக்கு யாரும் ஒருவரும் இந்த இடத்துல உங்களுக்கு இல்லை. அவர் என்ன செய்தார்? அவர் தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணினார். தேவனிடத்தில் அந்த பொருத்தனை செய்தார். தேவன் அவருக்கு அப்படியாக சொன்னார். அவர் சொன்னார், தேவனே, இதுவரையிலும் எனக்காக ஒரு துணையை தேடி தேடி நான் குழப்பி விட்டேன், பிரச்சனையாகி விட்டது. இப்பொழுது நீங்க எனக்காக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க, நீங்க எனக்காக தேர்ந்தெடுங்க. ஆனால் நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த பெண் முதலாவது என்னை தேடி வர வேண்டும். இது ஒரு தைரியமான விஷயம் இல்லையா? அது தைரியமான ஒரு செயல் அல்லவா? கண்டிப்பா அது அண்ணாளுடைய விசுவாசம். அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத அந்த தருணம் அண்ணால் விசுவாசத்தை பயன்படுத்தினார். ஆனால் அண்ணாளுக்கு கர்த்தர் இருந்தார், குழந்தை தான் அண்ணாளுக்கு இல்லை. ஆனால் அந்த வலி அண்ணாளுக்குள்ளாக, அந்த வலி வெளிப்பட்ட அந்த தருணம், அந்த வலி இருந்த அந்த தருணம், அண்ணால் அப்படியே தேவனிடத்திலே சொன்னார், என் தேவனே, எனக்கு ஒரே ஒரு குழந்தையை கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை தேவை, அதாவது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை எனக்கு தேவை, அப்போது நான் அவனை உமக்கு திரும்ப கொடுப்பேன். தன் விண்ணப்பத்தில் அண்ணால் தெளிவாக இருந்தால் அதே போல் தான் அவர் சொன்னார், ஆண்டவரே நீர் எனக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், இதுதான் எனக்கு தேவையான அடையாளம், அந்த பெண் என்னை தேடி வர வேண்டும். ஆனால் பொதுவிலே இது சரியான ஒரு முறை, சரியான ஒரு வழிமுறை இல்லை இல்லையா? பொதுவாக வந்து பெண்கள் தான் ஆண்கள் தன்னை தேடி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவர் தான் செய்த அந்த தவறுகளினால் சோர்ந்து போன ஒருவராய் இந்த அன்பின் சிகிச்சையிலே அவர் அப்படியாக சொன்னார், எனக்கு என்ன தேவைன்னா இதுதான் எனக்கு தேவை என்று அவர் சொன்னார். கண்டிப்பாக நீங்கள் அவர் செய்த மாதிரியே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை, நிச்சயமாக இல்லை. எப்படி விசுவாசம் நீதித்தன்மையாய் துணிச்சலாக இருக்கிறது என்பதை உங்களுக்காக காண்பிக்கிறேன். அதாவது பரிசுத்த ஆவி ஒரு நபரை வழிநடத்தி செல்லும் பொழுது இதான் நடைபெறுகிறது. பிற்பாடு நடந்தது என்ன? அவருடைய மனைவி, அதாவது முன்பாகவே அவருக்கு தெரியும் அந்த பெண் மனைவியாக இருக்கிற அந்த பெண் அவரை விரும்பவில்லை என்று. அவரை போன்ற குணம் உள்ளவங்க அல்ல, ஆனால் இவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் மேலே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்க, நான் உங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. அவர் உடனே அப்படியா சரி என்று ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக அவர்கள் ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது அவங்க ஒருவராக இருக்கிறாங்க, சரியான பொருத்தமாக இருக்கிறாங்க, ஏற்ற துணையாய் பரிசுத்தாவி தான் அதை அப்படியாக செய்கிறார். பரிசுத்தாவி உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பார். எனவே உங்களுக்கு இது உண்டு, ஆனால் இந்த பகுதி குறையாக, இந்த பகுதி நிறைவில்லாமல் இருக்கிறதா? கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள். தைரியம் உள்ளவர்களாயிருங்கள். எப்படி நான் இதை சொல்வது? அதாவது உங்களுடைய விண்ணப்பத்தில் வந்து, அதாவது மாயை இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சுயநலம் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லை, எது உங்களுக்கு மிக முக்கியமானது என்றால், எனக்கு ஒரு கணவர் தேவை இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை, எப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய
மனுஷி அப்படியாக தேவை. உங்களுடைய எதிர்கால கணவர், உங்களுடைய எதிர்கால மனைவி, அவங்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெளிவாய் குறிப்பிட்டு தேவனிடத்தில் கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இந்த விசுவாசத்தில் சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். ஆமேன். எத்தனை விண்ணப்பம் நீங்கள் செய்திருக்கீங்க சிறப்பு நிகழ்ச்சியில்? ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று. உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லாதிருந்தால் இதை பற்றி மறந்து விடுங்கள். இதுதான் உங்கள் விண்ணப்பமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் அப்பொழுது இதுதான். நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். சற்று நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நம்முடைய யூனிவர்சல் ஆலை நீங்கள் சென்னையிலும் சரி, மும்பை, ஹைதராபாத்திலும் சரி, எல்லா இடத்திலுமே உங்களுக்காக பீடம் தயாராக இருக்கிறது. எங்கே நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை அர்ப்பணிக்க போகிறீர்களோ, ஆபிரகாம் செய்ததைப் போல, அன்னால் செய்ததைப் போல, அடுத்த வாரம் முதல் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய பீடத்தை, ஆலயத்தின் பிடத்தை கடந்து செல்ல போகிறோம். உங்களுக்கு முன் வைக்க போகிறோம். தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி பார்க்கும்படியாக. எனவேதான் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் பொழிந்தருளப்படுத்தலை பெற்றுக் கொள்ளும்படியாக. மேலும் விளக்கங்களுக்கு, விவரங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக வாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக. இது ஜபத்தின் நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவன், இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த சாட்சிக்கும் வழிகாட்டுதலுக்கும் வார்த்தைக்கும் நன்றி. இன்னைக்கு மக்கள் தன் உட்புறத்தை நிரப்பிக்கொள்ள பல வெளிப்புற காரியங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சாட்சியிலே பார்த்ததை போல இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, சற்று முன்பு சொன்ன வார்த்தைகளை கேட்ட இந்த நபரால் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். தன் புறத்தில் உள்ள விரக்திக்கு என்ன காரணம், வெறுமைக்கு என்ன காரணம், ஏன் இன்னும் அது நிரப்பப்பட முடியவில்லை. இவர் எவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இவர் தெளிவடைந்திருக்கலாம். பரிசுத்தாவினால் அந்த வெறுமையை நிரப்ப முடியும். எனவே யார் அதை புரிந்து கொண்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்கக்கூடிய அந்த ஆவியை தரித்துக் கொள்ள, பெற்றுக் கொள்ள தீர்மானிக்கிறார்கள், இப்பொழுதே பிரசங்கம் இவரை தொடுவதாய், ஜீவன் இவருக்குள் செல்வதாய், சமாதானம் இவரை நிரப்புவதாய், தண்ணீரை பருகுதலின் மூலமாய் வழிகள், பலவீனங்கள் மறைய, சந்தேகங்கள், மன அழுத்தங்கள், குழப்பங்கள், விரக்தியான எண்ணங்கள் மறைய, புதுப்பித்தல் இவருக்குள் ஏற்படும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாளை பிரசனத்தில் இருக்க வழி திறக்கப்படட்டுமான. விசேஷமாய் காலை 9:30 இவரும் சரியான விண்ணப்பத்தை செய்து சரியான பதிலை பெற்றுக் கொள்ளும்படி, சரியான தேவனை நோக்கி ஆண்டவராக இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான இரவார்கட்டும். நாளை உங்களை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி மூலமாய் திங்கள் இரவு முதல் மீண்டும் சந்திக்கலாம். தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாங்க.